வணக்கம்ஸ் இன்றைக்கான ஆர்க் வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டரை தான் தேடி வந்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பர்ஸ்யூட் வந்திருக்கு. இந்த மேப்பே ஃபுல்லாக சுற்றிட்டு வரணும்னு அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்னோ பக்கமாக போக வேண்டியிருக்கோம். ஸ்னோ சைடு போனோன்னா நம்ம வந்து ஃப்ரீஸாகியே செத்துருவோம். அந்த டைமில் நம்மளுக்கு ஓட்டர் கூட இருந்தால் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குமேன்றதுக்காக தான் ஓட்டரை டைம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இந்த இடத்துல நான் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டரோட சவுண்டு கழிச்சு இதோ இருக்குங்க. இதோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டரை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. இது என்ன லெவல் கூட தெரியல, ஆனால் நம்ம டைம் பண்ணுவோம். ரெண்டாவது லெவலில் தான் இருக்குது. சரி, ஓகே, பரவாயில்ல, எந்த லெவலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓட்டர் ஐயோ இங்கே பாருங்கள், பிரானா வந்து கடிக்க ஆரம்பிச்சு போட்டுத்தரும். ஐயோ, ஓ மை காட், இங்கே பாருங்கள், ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா அந்த பிரானம் சாவடிச்சிச்சு, நம்ம ஓட்டரையே சாவடிச்சிங்க. அட என்னங்க இது, ஒரு ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைனை வந்து நம்மளை பாதுகாக்கிறேன்னு சொல்லி கூட கூட்டினே வந்துட்டு நான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஓட்டரை சாவடிச்சிட்டே இருக்காங்க. ஓட்டர் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். இவன் வேறு அடிக்கடி போட்டு தள்ளிடுறாங்க, ஆனால் இவனை நம்ம குறை சொல்லி பிரோஜனமே இல்லை. இவனை பேசிவ் போடாமல் விட்டுடுறாங்க, அதனால தான் நான் தப்பு பண்ணிடுறேன். இந்த வாட்டி பேசிவ் போட்டுறேன். இந்த வாட்டி எங்க உங்கள் காதுக்கு அந்த சத்தம் கேட்குதா? இருங்க, நான் வேணா மியூட் போட்டு காட்டுறேன். எங்கள் இன்னொரு ஓட்டர் கூட இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் அந்த சவுண்டு தான் கேட்டிருப்பீங்க. அந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலி கத்துற மாதிரி கீச்சு கீச்சின்னு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும். அதை வச்சு தான் நான் வந்து இந்த இடத்துல ஓட்டர் இருக்கிறதையே ஃபைன் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஓட்டர் கூட இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம ஸ்பைனை வந்து ஒருத்தனை கீறி விட்டு கில் பண்ணால் அடடா போச்சே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு சவுண்டு வந்து கேட்குதுக்கு. அந்த இடத்துல இந்த இடத்துல இன்னொரு ஓட்டர் கூட சுற்றிக்கிட்டு இருக்குது. அது எங்கே இருக்குன்னு தான் தெரியல. நான் தண்ணிக்குள்ளே தான் நிற்கிறேன். இந்த பிரானா மண்டைங்களாம் வந்து தொல்லை பண்ணுதானுங்க, எல்லோரும் போட தெரியிட்டேன். ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது. ஆள் எங்கே போனோம்னு தெரியலையே. வா ஒரு சைக்கியும் காணும், சவுண்டு மட்டும் ஆனால் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. இருக்கு பார்த்தீங்கன்னா சத்தம் அதிகமாகிட்டே போகுது. எங்கேயோ நியர்பையில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் தண்ணிக்குள்ளே தான் நான் இருக்கேன். அவன் தண்ணிக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்பான்னு நினச்சேன். ஒருவேளை வெளியிலேயே சுற்றிட்டு இருக்கானா என்னன்னு தெரியலங்க. சத்தம் அதிகமாக கேட்குது, ஆனால் ஆளே காணோம். கண்டிப்பாக இந்த இடத்துல இன்னொரு ஓட்டர் இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. நான் வந்து அதை ஃபைன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த டிலோப்ரஸ் மண்டை வந்து முதல்ல முடிச்சு விட்றோம், அப்புறம் வந்து நடுவில் துப்பிட்டு கிடப்பான். ஓ மை காட் கைஸ், ஒரு தவறான சம்பவம் நடந்து போச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டரை வந்து நான் பிடிச்சிட்டேன், ஆனால் வீடியோ ரெக்கார்டிங்கை ஆன் பண்ண மறந்துட்டேங்க. நான் தோளில் உட்காந்துட்டு இருக்கேன் பாருங்கள், ஓட்டர் மண்டையன் டேம் பண்ணி பிடிக்கிறத வந்து ரெக்கார்டிங் வந்து ஆன் பண்ண மறந்துட்டேன். ரொம்ப நேரமாக அவனை தேடிட்டே இருந்தேன்னா அந்நேரம் பத்து சரி ரெக்கார்டிங் வந்து அவனை பிடிக்கும் போது காட்டலாம் சொல்லி தேவையில்லாத ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆக தேவையில்ல சொல்லி ஆஃப் பண்ணி வச்சேங்க. அந்நேரம் பார்த்தா அவன் திடீர்னு கண்ணில் மாட்டினா பாருங்களா, குடுக்குடுன்னு ஓடி போய் டேம் பண்ணுறதுக்கான ஃபிஷ்ஷை வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அவனும் டக்குன்னு டேம் ஆகிட்டான். அவன் டேம் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து கவனிச்சேன் ரெக்கார்டிங் வந்து ஆன்லே இல்லைன்னு. ஸோ சேடாகி போச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போதுக்கு அவனை தோல் மேலே வச்சுட்டு வந்து கேமரா வந்து ஆன் பண்ணி விட்டுருக்கேன். என் கண்ணெல்லாம் பாருங்களேன், க்ரீன் கலரில் இருக்குது, நல்லா இருந்தேன். இந்த மாதிரி இருக்குது என் கண், என் கண் இப்படி இருக்குன்னு எனக்கே வந்து இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு பறவை ஒன்று பறந்துட்டு இருந்துச்சு. என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வந்து பெட்டடான மாதிரி இல்லை, ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருந்துச்சு. பெட்டடான ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இது வேறு மாதிரி இருக்கா, என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி கேமரா ஜூம் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஜூம் பண்ண முடியலங்க. இது வந்து என்ன பறவைன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓ என்ன பண்ணுறதுன்னு. ஐயா ஓகே, இங்கே பாருங்கள், நான் வந்து ஸ்பை கிளாஸ் வச்சுருக்கேன். இதை மறந்துட்டு நான் வந்து இப்போ கேமராவில் பார்த்துட்டுருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம ஸ்பை கிளாஸ் எடுத்து பார்த்தாலே வந்து யார் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதை தவிர நான் உங்களுக்கு கமெண்ட்லாம் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. டேப்பேஜாரா நினைக்கிறேன். டேப்பேஜாரா லெவல் வந்து 4 இருக்குது. இது வந்து டிஃப்ரெண்ட்டான அனிமல் ஆச்சு. இது வந்து பறக்க, இதுவும் வந்து இது மாதிரி பறக்கும் போல இருக்குது, பெட்டடான மாதிரி. ஆனால் வந்து இது எப்படி டேம் பண்ணணும்னா நான் வந்து வீடியோ பார்த்ததில்ல. ஸோ அவனை வந்து இப்போத்துக்கு வந்து நம்ம விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி பிடிக்கிறதுன்னு எதாவது வீடியோ பார்த்துட்டு வந்து பிடிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ எதை பிடிக்க வந்தோமோ அந்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஓட்டரை பிடிச்சிட்டோம். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைனோ மாடலையும் கூப்பிட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட ஒரு பர்ஸ்யூட் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மேப்பையே வந்து ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வரணும். அந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்னோக்கும் போக போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்னோக்கு போகிறதுனால அங்கே இருக்க அனிமல்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். அங்கே எங்கே என்னெல்லாம் அர்ஜென்டிவிஸ்லாம் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கோன்ற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் இல்லாமல் நிறையா உல்ஃபு அந்த மாதிரி ஏகப்பட்ட டீரெக்ஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட அனிமல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், என்னென்ன எக்ஸ்ப்ளோர் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பக்குங்க, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பக்கு. எதனால் அந்தளவுக்கு மிகப்பெரிய பக்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, வேறு யாருக்காவது இந்த பக்கு நடந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கவே வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பக்குலாம் நடக்கும். அப்படி என்ன பக்கு நடந்துச்சு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து போக போக சொல்கிறேன். நீங்களும் அந்த பக்கை பார்த்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி எப்பயாவது நடந்திருக்கு ஆர்க்கில் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பக்குலாம் நடக்கும் போல இருக்கு. அந்த பக்கு நடந்ததுனால யான் எந்தளவுக்கு அவஸ்தப்பட்டேன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு பார்க்கறது கண்டிப்பாக காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. ரொம்பவும் அவஸ்தப்பட்டேன் அந்த பக்குனால. நான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டு நம்ம ஸ்பைனோ மட்டும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து அந்த பர்ஸ்யூட் ஆன் பண்ணி வந்து நம்ம பயணத்தை வந்து தொடங்கலாம்.
ஓகே கேஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வாட்டர் மானிட்டர் வந்து கீழே இறக்கி விட்டா என்ன லெவலில் இருக்கா அப்படின்னு காட்டுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவன் 20வது லெவல் ஓட்டுறங்க. நம்ம முன்னாடி பார்த்தது வந்து 2வது லெவல் ஓட்டுற வந்து நம்ம ஸ்பைனை கொண்டா பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னு ஒரு ஓட்டரை தாத்திருந்தலாம். இவனை வந்து நான் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்திங் பாம் கொடுத்து பிடிச்சிருக்கேன். ஓட்டுறக்கு எதுக்குடா ஸ்மூத்திங் பாம்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் நிறைய ஓட்டுற வந்து கண்ணில் பார்த்து பார்த்து பிடிக்க முடியாமலே போயிடுச்சு. அதனால் மிஸ்ஸே பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஸ்மூத்திங் பாம்பும் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு ஸ்மூத்திங் பாம்பு குடிச்சு கொடுத்து நான் அதை பிடிச்சதுனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா லெவலப் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவனை மட்டுமே நம்பி தான் நான் வந்து ஸ்னோக்கு போகிறேன். நான் வந்து அந்த ஸ்னோக்கு தேவையான ஆர்மர்லாம் எதுவுமே ரெடி பண்ணவே இல்லை. முழுக்க முழுக்க இவனை மட்டுமே தான் நம்பி போகிறேன். இவன் எந்த அளவுக்கு வந்து என்னை காப்பாற்றுறான்றதை நீங்களே போக போக பாருங்கள். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாக் டவரில் வந்து லேண்ட் ஆகிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு உயிரினம் வந்து சுற்றிட்டு இருக்கு. இதை போட்டு தள்ளனா நம்ம வந்து ஒரு ஸ்னைப்பர் இருந்தால் மட்டும் தான் அது ஹெட்ஷாட் அடிச்சு சவாடிக்க முடியுன்றதுனால தான் ஒரு ஸ்னைப்பர் வந்து உடனடியாக மேக் பண்ணிட்டே வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீச்சர் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தையே சாய்ச்சிக்கிட்டு இருக்குங்க. ஐயோ, ரொம்ப கொடூரமான சீச்சர் இருக்கும். இந்த இடத்துல நம்ம பார்த்திங்கலாம் அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடமாடிட்டுருக்கு. நான் வந்து அதை பார்த்துட்டேன். இப்போ வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோப் போட்டு ஹெட்ஷாட் அடிக்க பார்க்குறேன். நம்மளோட எனிமி யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நடந்துட்டு இருக்கான் பாருங்க. இவன் தாங்க நம்மளோட எனிமி. இவன் எப்படியாவது வந்து ஹெட்ஷாட் போட்டு நம்ம வந்து சாவடிக்கலன்னா நம்மளை வந்து இவன் சாவடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், இன்னும் பார்த்து நம்ம கையில் புல்லெட் இல்லையே. ஐயோ, நம்ம வந்து மிஷினில் ஃபெயில் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம எனிமி நம்மளை பார்க்கறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த காலி ஆகணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை பார்த்து கடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கைஸ், இப்போதுக்கு நம்ம வந்து அவனை விட்டுட்டு நம்ம வந்து ஓட ஆரம்பிச்சிடலாம். இவன் வந்து ரொம்ப குடும்பமான ஆள். ஐயோ, இங்கே வர வரதுன்னு இருக்காங்க. நம்ம இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது, நம்ம அந்த பக்கமும் ஓடிடலாம். பைத்தியமாயவன், ரொம்ப நேரம் நல்லா பேசியிருந்தானே அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸில் கேட்கறது வந்து எனக்கு தெல்ல தெளிவாக கேட்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கிஃப்டில் வந்து இதுக்கப்புறம் 100 நாளுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு கிஃப்டை வந்து ஓபி கிஃப்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. ஆர்க்கு வந்து நியூ இயர் செலிப்ரேஷனில் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து வந்து 100 நாளுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு ஒரு கிஃப்ட் வந்து தர மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஸ்டோரில் ஃப்ரீயாகவே வந்து பை பண்ணிக்கலாம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கோப் அட்டாச்சு வித் ஸ்னைப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வேறு லெவலில் இருக்குது கன்று. ஆனால் நம்மக்கிட்ட புல்லெட் தான் இல்லைன்னு நேரம் பார்த்து. ஓகேங்க, டெய்லி வந்து கிஃப்ட்லாம் கிடைக்க போது ஓபி கிஃப்டாக தான் இருக்கும் எல்லாமே. அதனால் பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்களும் மறக்காமல் எல்லா கிஃப்ட்டையும் கலெக்ட் பண்ணிவிடுங்க. 100 டேஸ்க்கு வந்து டெய்லி ஒரு கிஃப்ட் மாதிரி தரப்போகிறாங்க. எங்கென்று எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டோர் சிம்பிள் காட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி கிளைம்டு காட்டு பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் வந்து அந்த கன்னை வந்து நான் எடுத்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு ரிவார்டு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. மறக்காமல் எல்லோரும் கலெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து நான் என் வீடியோவில் வந்து என்ன தெரியாதவங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுறதுக்காக வந்து காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரான ஐட்டம்ஸாக கிடைக்க போது, ஸோ மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், ஃபைனலி வந்து நான் வந்து போருக்கு ரெடி ஆகிட்டேன். போருக்குள்ளாகல, இது ஒரு சாதாரணமான ஒரு மிஷன் தான். ஜஸ்ட் நீங்கள் ராஃப்ட் எடுத்துகிட்டு இந்த மேப்பே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வரணும், அவ்வளோதான் இந்த மிஷனே. இந்த மிஷனை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ஆம்பர் வந்து கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து கிடைப்பாங்க. முக்கியமாக 10 ஆம்பர் கிடைக்கும். அதுக்காக மட்டுமே தான் இந்த பர்ஷூட்டை வந்து முடிச்சாகணும். ஏன்னா ஆம்பர்லாம் ரொம்ப லேஸில் வந்து கொடுத்துட மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த பர்ஷூட்டை முடித்தா நம்மளுக்கு 10 ஆம்பர் கிடைக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 35 ஆம்பர் இருக்குது. இப்போ இந்த பர்ஷூட்டை முடிக்கிறதுனால இன்னொரு 10 ஆடாய் 45 ஆம்பர் கிட்டே சேர்த்துருவோம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நான் போன வீடியோலே காட்டணும்னு நினச்சேன், நிறையா பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சோளம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் கிடையாது, அது வந்து என்னது லெமன் ஆகி சாம்பார் லெமனு அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, இந்த மூணுமே வந்து விளைய வச்சுருக்கேன். ஸோ இந்த மிஷினுக்காக நம்ம வந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த உருளைக்கிழங்குலாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா வாட்டரையும் வந்து ஃபில் பண்ணணும், நம்ம வந்து ஃபுட்பாலையும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கேம் டைம் படி பார்த்தீங்கன்னா 2 நாள் உங்கள்கிட்ட வந்து டைம் எடுத்துக்கும் நீங்கள் ஃபுல்லாக இந்த மேப்பை சுற்றிட்டு வரதுக்கு. நான் ரியல் டைமில் சொல்ல, கேம் டைம் படி சொல்கிறேன். 2 நாள் வந்து உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஆல்ரெடி ராஃப்ல வந்து பெட்லா இருக்கிறதுனால நம்ம நடுவில் வந்து படுத்து தூங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாம எமர்ஜென்சிக்காக பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நார்கோட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா 200, நம்மளுக்கு தேவையான ஃபுட், அப்புறம் மெடிக்கல் குரூப், என்னென்ன முக்கியமான அத்தியாவசியமான பொருளோ எல்லாத்தையும் வந்து மொத்தமா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். சப்போஸ் நம்ம போற வழியில எங்கேயாவது மாட்டிக்கிட்டா கூட நம்ம கொஞ்சம் சர்வே பண்ணி ஆகணும் பாத்தீங்கன்னா அதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். சரி, ஓகே கேஸ், ஃபுல்லாவே வந்து ரெடி ஆயிட்டோம். இப்போதைக்கு நம்ம வந்து பர்ஷூட் மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம். கரெக்டா எந்த பர்ஷூட் பாத்தீங்கன்னா இந்த கிராண்ட் பயாகனுக்கு பாத்தீங்கன்னா இந்த பர்ஷூட்டை வந்து ஆன் பண்ணி விடுவோம். ஓகே, பர்ஷூட்டை வந்து ஆன் பண்ணி விட்டாச்சு. ஓகே கைஸ், 2 நாள் கழிச்சு தான் இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வீட்டுக்கு வர போகிறோம். ஏன்னா நடுவில் வந்து ஒரு இடத்துல தூங்க வேண்டியதாக இருக்கும். அங்கே போய் ஸ்னோவில் வந்து மாட்டிடக்கூடாது. ஸ்னோவில் தூங்கும் போது பனிலாம் வர பெய்யுமா, உறஞ்சி கிரஞ்சி செத்து போயிடாமல் இருந்தால் சரி என்னென்ன நடக்க போகுது தெரியல. அது வேற எல்லாம் ஒரு முக்கியமான பெரிய பக்கு வேறு நடக்க போகுது. அது என்ன பக்குன்னு சொல்லி எல்லாம் ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த பக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு பக்கு. ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம வந்து வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. 2 நாள் கழிச்சு தான் இதோட வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வர போகிறோம். என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன சுற்றி பார்க்க போகிறோன்னு தெரியல. முதல் முறையாக பார்த்தீங்கன்னா மேப்பை முழுசாக அன்லாக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பர்ஷூட் ஆன் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஏதாவது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா நான் அவங்க வந்து உங்களுக்கு காட்டுறேன். இல்லைனா நம்ம போகிறது போலயே இப்படியே போயிட்டே பேசிட்டு இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கண்ணில் பட்டால் மட்டும் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன்.
ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ கிட்டே வந்து நெருங்கிட்டு இருக்கேன். முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ரெட் ஆப்லெக்ஸை தாண்டி வந்து நான் ஒரு பயணத்தை பண்ணிகிட்டு இருக்கேன். இவ்வளோ நாளாக வந்து ஆர்க் ப்ளே பண்ணிகிட்டு தான் இருக்கேன், ஆனால் நான் வந்து முழுசாக இந்த பக்கம்லாம் வந்ததே கிடையாது. இது ஃபஸ்ட்டு டைம் இந்த பக்கம் வரேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோ மழை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் சுற்றிட்டு தான் நம்ம அந்த பக்கம் போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ப்ளூ கலரில் வந்து ஒரு ஆப்லெக்ஸ் நிற்கிது. இது என்ன ஆப்லெக்ஸ்னு தெரில. இதை சுற்றிட்டு நம்ம அந்த பக்கம் போனோம். நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட போனால் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஓட்டர் தான் நம்மளை வந்து காப்பாற்றினாங்க, அதை நம்பி தான் போயிட்டுருக்கேன். ஓ மை காட், ஸ்னோ டிரெக்ஸ் வந்து இங்கே நின்றுட்டு இருக்குங்க. சத்தம் பயங்கரமாக இருக்குது, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க. ஒரு செகண்ட் காதுலேருந்து ரத்தமே வந்து நம்மளுக்குது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கர்ஜிக்கிட்டு இருக்கு டீரெக்ஸ் வந்து. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள், மேமத்துக்கும் டீரெக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை வந்து ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல காலடியெலாம் எடுத்து வைக்க முடியாது. இங்கே பாருங்கள் தண்ணியில் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு. இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்களே, சேபர் டூத்துன்னு நினைக்கிறேன். அதான் மற்ற சேபர் டூத்து தான் வந்து. அது பார்த்திங்கன்னா இந்த கொச்ச கொச்சனை வந்து இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் மூணு மேமத்து இருக்குது, ஒரு டீரெக்ஸ் இருக்குது. அதாக பயங்கரமாக சந்தேன். அங்கே பாருங்கள் ஒரு அர்ஜென்டிஸ் வர நின்றுட்டு இருக்குங்க. முதல் முறை அர்ஜென்டிஸ் இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன். மேமத்தையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சந்தேன் நடந்துகிட்டு இருக்கு. கையில் இறங்கி பிடிக்க வேண்டியதானே ப்ரோ அப்படின்னு சொல்லலாம், ஆனால் இறங்கினா அடுத்த செகண்டே தான் வந்து போட்டு தெரிவிடுவானுங்க. இந்த இடத்துல இறங்குறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பர்ஷூட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ராஃப்ட்லேயே தான் நிற்கணும். ராஃப்ட்டை விட்டு இறங்கிட்டோன்னா நம்ம பர்ஷூட் வந்து கேன்சல் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா பாதி தூரத்தில் வந்து நின்றுட்டுருக்கேன். மீதி பாதி தூரத்தை நம்ம வந்து ராஃப்ட்லேயே தான் கடந்தாகணும். ஸோ இப்போதுக்கு இந்த இடத்துல இறங்க முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா மேமத்தை வந்து போட்டு தள்ளி சாப்பிட்டுட்டு இருக்குங்க. ஐயோ சாப்பிட்டே முடிச்சிருச்சுங்க வந்து டீரெக்ஸ். ஐயோ ரொம்ப கொடூரமான டீரெக்ஸாக இருக்கும்போது இந்த இடத்த வந்து காலி பண்ணிடுவோம். நம்ம முதல்ல கேஸ் ஒரு மிகப்பெரிய சம்பவமாக போச்சுங்க. என்ன சம்பவம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராஃப்ட்டை ஓட்டும் போது ரொம்ப அழுத்தி பிடிச்சிருந்தேன். அதான் அந்த ராஃப்ட் வந்து மூவிங்லேயே இருக்கும். சரி கை வலிக்குதேன்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து ராஃப்ட்டை நிப்பாட்டி நான் கீழே இறங்கி வந்து ரெஸ்ட் எடுத்துருந்தேன். அந்நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல வந்து திடீர்னு எங்கேருந்து வந்துச்சுனே தெரில, அப்படியே தாவி என்னை வந்து ஒரு கடி கடிச்சிட்டு அதை ராஃப்ட்டை தூக்கிட்டு ஓடி போயிடுச்சுங்க. என்ன தள்ளிக்குள்ளே தள்ளிட்டு அது ராஃப்ட்டை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுச்சு. ஆனால் உங்களால் சொன்னால் நம்பவே முடியல. முதல்ல எப்படிங்க ராஃப்ட்லாம் ஊட்டு போவோம். அந்த ராஃப்ட்டில் வந்து அந்த முதல்ல போனது என்ன கண்ணால் பார்த்தேன். அந்நேரம் பார்த்து ரெக்கார்டிங் ஆஃபில் இருந்ததுனால டக்குன்னு ரெக்கார்டிங் ஆன் பண்ணி அதை கேப்சர் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ராஃப்ட்டை என் கண்ணை மீறி அங்கே பாருங்க. இப்போ கூட கண்ணு ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ராஃப்ட்டை ஓட்டு அந்த பக்கம் போயிட்டே இருக்குது. ஒரு செகண்ட் தெரிஞ்சது பார்த்தீங்களா, நான் எப்படியோ வந்து அந்த ராஃப்ட்டை பிடிச்சாவனுங்க. அந்த ராஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லூண்ட்டுலாம் இருக்குது, ஆனால் எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. இப்படியே வந்து நிலத்த பக்கமாக ஓடி தொடர்ந்துட்டு போகலான்னு பார்க்குறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குதுங்க. அந்த ராஃப்ட் வந்து நிற்காமல் போயிட்டே இருக்குது. ஏன் நிற்காமல் போகுதுன்னு எனக்கும் தெரில. கண்ணுக்கு தெட்டின தொலைவுக்கு ராஃப்ட்டே காணுங்க. எங்கே போச்சுனே தெரில, எப்படி என்னை கீழே தள்ளி விட்டுச்சுனே தெரில. அந்த முதல்ல வந்து இந்த ஓரத்தில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல தள்ளி விட்டு போயிடுச்சு. ஆஹா இப்போ எப்படிங்க இந்த இடத்துல சர்வே பண்ண போகிற தெரியல. மேப்பில் போய் பார்ப்போம் ராஃப்ட் எங்கே இருக்குன்னு. எங்கே போயிருங்க ராஃப்ட் கிட்டே இருக்க மாதிரி தான் கட்டுது. அதுவும் ஒரே இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நியர்பையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஜஸ்ட்டு போய் நீந்தியே எடுத்துக்கலாமா? ஒரு வேளை அந்த முதல்ல அங்கேயே தான் இருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் கொஞ்சம் கிட்டே இருக்க மாதிரி தான் மேப்பில் கட்டுது. சரி ஓகே, இப்போதுக்கு நம்ம ஸ்வாடை தான் கையில் வச்சுருக்கோமே. ஸ்வாடை வச்சுட்டு அப்படியே தண்ணியில் நீந்தி போயிட்டு நம்ம வந்து ராஃப்ட் எடுக்க முடியாதான் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நடுக்கடலை வந்து மாட்டிப்போம். ஏன்னா மேப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து மாட்டிகிட்ருக்கேங்க. அப்புறம் நம்ம வீடு எங்கே இருக்குது, நான் எங்கே நின்றுட்டுருக்கேன் பாருங்கள். ஸ்டோட்டில் வந்து ஆப்போசிட்டில் நின்றுருக்கேன். ஆனால் இந்த முதல்ல வந்து என் கீழே தள்ளி விட்டதுனால பார்த்தீங்கன்னா பர்ஷூட் வந்து வேறு கேன்சல் ஆயிடுச்சுங்க. ரொம்ப கடுப்புங்க, இதுதான் வந்து ரொம்ப கடுப்பு. ஏன்னா ஒன் டே ஃபுல்லாக சர்வே பண்ணி இந்த பக்கம் வந்திருக்கேன். இந்த முதல்ல பையன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து தொல்லை பண்ணி விட்டான். என்னங்க இது, நடுக்கடலில் போய் நிற்கிது. ராஃப்ட் பக்கத்தில் இருக்க மாதிரி காட்டுது, ஆனால் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு என்ன தொலை ராஃப்ட்டே இல்லை. ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல போனீங்கன்னா ஆழ்கடலில் வந்துடும். ஆழ்கடலில் வந்துருச்சுன்னா நிறையா க்ரீச்சர்ஸ் வந்து நம்மளை கடிக்க ஆரம்பிச்சிடும். மெகலோடான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் அப்படியே கொத்த வந்து நம்மளை கடிச்சாங்கன்னா நம்ம என்ன தான் கத்தி வீசினாலும் நம்மளை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ இது வந்து சேஃபான ரூட்டே கிடையாது. நம்ம வந்து ராஃப்ட்டை எடுத்தாகணும். ஏன்னா நம்ம ராஃப்ட்டில் வந்து முக்கியமான நிறையா லூட் வந்து அந்த பெட்டி ஸ்டோரேஜ் பெட்டியில் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ராஃப்ட்டை நம்ம வந்து பிடிக்கணும்னா அதுக்கு இன்னொரு ராஃப்ட்டை செஞ்சால் தான் நம்ம வந்து அந்த இடத்துல போய் நம்ம ராஃப்ட் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இங்கேருந்து அங்கே போகிறதுக்காக நான் இப்போத்துக்கு ஒரு ராஃப்ட் வந்து மேக் பண்ணிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா லூட்டையும் வந்து கலெக்ட் பண்ணி நான் வந்து ஒரு ராஃப்ட்டை வந்து கிராஃப்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த டெவலப்பர்ஸ் மண்டையை மட்டும் போட்டு தள்ளி விட்டுறேன். இந்த பக்கம் வந்ததுக்கு இவன் ஒருத்த மட்டும் தான் வந்து போட்டு தள்ளியிருக்கேன். வேறு எந்த டேஞ்சர் டைனஸ்டர் இந்த பக்கம் சுற்றலை நல்ல வேலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல மட்டும் தான் அந்த ராஃப்ட்டை வந்து தூக்கி போயிடுச்சு. இப்போதுக்கு நம்ம தண்ணியில் போயிட்டு நம்ம ராஃப்ட்டை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம பாட்டில் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இங்கே தான் வச்ச ராஃப்ட்டை. ராஃப்ட் எங்கே ஓ ஸோ இதில் கிராஃப்டிங்கில் இருக்கா, நம்ம வந்து இன்வென்டரியில் பார்க்கணும். ஓகே, நம்ம ராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளோட ராஃப்ட் வந்து அங்கே நிற்கிதான்னு பார்ப்போம். ஓகே, அந்த ராஃப்ட் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கு. இப்போதுக்கு நம்ம வந்து இந்த ராஃப்ட்டை போட்டு அங்கே வந்து போயிடலாம். ஏன் ப்ரோ நீங்கள் செத்து கூட ரீஸ்பான் ஆகலாமே, அதில் தான் உங்கள் பெட்டு இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நம்ம ஓட்டர் கையில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டரை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ராஃப்ட்டே செஞ்சு போயிடலாம். ஏன்னா இந்த ராஃப்ட் செய்கிறது ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லை.
திரும்ப பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து பர்சியூட் ஆன் ஆகிட்டு இருக்கு. திரும்ப நான் சுற்றிட்டு இதே இடத்துக்கு வரணுமா, அட போங்கடா திருமணம் இங்கே வர மாதிரி இல்லை. ஆனால் இப்போதைக்கு என்னோடய ராஃப்டை மட்டும் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் வந்து இந்த பர்சியூட் ஆன் பண்ணணுமா, திரும்ப ஆன் பண்ணுவேனே தெரில. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிருச்சுங்க இந்த பர்சியூட் முடிக்கிறதுக்கு. ஒன் டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு வந்து இப்போ தான் வந்து பார்த்துருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ராஃப்ட் வந்து நின்றுட்டு இருக்கு. இங்கே போகிறங்க நம்ம ராஃப்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குங்க. என்னங்க இது, யாருமே இல்லை, நான் ஏன் ராஃப்ட்டை ஓட்டிகிட்ருக்கேன், ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ராஃப்ட் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டு இருக்குங்க. அட கடவுளை, இந்த பக்கம் தாங்க நான் சொல்லிட்டு இருந்தேன், இது எப்படிங்க நடக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே பாருங்கள், நம்மளை விட ஸ்பீடாக வந்து அந்த ராஃப்ட் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் எப்படி அது வந்து நடக்குதுன்னு எனக்கு தெரில. ஒரு வடிவேல் காமெடியில் வடிவேல் நடக்க நடக்க ஒருத்தன் கூடயே நடந்து வரான் பார்த்தீங்களா, அவன் நின்னா நின்றுடுவான், நடந்தால் நடப்பான். அந்த மாதிரி நம்ம ராஃப்ட் வந்து நம்ம பக்கத்தில் போகலன்னா வைங்களா அது பாட்டை நின்றுடுது, நம்ம துரத்திட்டு பக்கத்தில் போகலான்னு ட்ரை பண்ணால் அதுவும் மூவ் ஆகுது, நம்ம பக்கத்தில் போனால் மூவ் ஆகுது, நம்ம நின்று அதுவும் நிற்கிது. இது என்ன மாதிரியான பக்குங்க, இது வந்து கோஸ்ட் கிஸ்ட் ஏதாவது ஆர்க்கில் வந்துருச்சான்னு தெரில. அங்கே பார்த்தீங்கன்னா ராஃப்ட் தானையாக ஆளே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு. அது மேலே இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல தான் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்குன்னு நினச்சேன், அந்த முதலையும் காணும். அந்த ராஃப்ட் வந்து தானாக தனியாக தான் போய்கிட்டு இருக்கு, நான் வந்து துரத்திக்கிட்டு போயிட்டு சேஸ் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு வேகமாக போயிட்டு இருக்கு பாருங்க. நம்ம இருந்து ஓட்டினா என்ன அளவுக்கு ஸ்பீடாக போகுமோ அதே அளவுக்கு ஸ்பீடாக வந்து அந்த ராஃப்ட் மூவ் ஆகிட்டே இருக்குது. எதனால வந்து இப்படி மூவ் ஆகுதுன்னு தெரியல. சரி ப்ரோ, உங்ககிட்ட தான் வேற ராஃப்ட் இருக்குல்ல, இதுலேயே வந்து வீட்டுக்கு தப்பிச்சு போயிடலாம்னா எதுக்கு அதை போய் துரத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாம். அங்கே பாருங்க, அதில் வந்து ஸ்டோரேஜ் பெட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் வந்து என்னோட முக்கியமான நிறையா வந்து லூட் இருக்குது. மொத்த லூட்டையும் எதுக்கு அங்கே விட்டுட்டு போவானே, ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சேன், வந்து ஒரு பெரிய பயணத்துக்கு போகிறோம், அதனால் வந்து நிறையா பொருள் தேவைப்படும் சொல்லி நிறைய நார்கோட்டிக்ஸ் அப்புறம் வந்து நிறைய முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் அதுக்குள்ளே வச்சிருக்கேன், அதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக விட்டுட்டு போக முடியாது பார்த்தீங்களா. அதனால தான் வந்து சேஸ் பண்ணி போயிட்டே இருக்கேன் நான் பின்னாடியே. அது மட்டும் இல்லாமல் இந்த ரணக்கலத்துலேயும் உனக்கு ஒரு கிளிகளுப்பு கேட்குதான்ற மாதிரி இந்த மாதிரி சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு திடீர்னு ஒரு காமெடி கூட ஞாபகம் வந்துச்சு. இந்த கலகலப்பு படத்தில் வந்து சந்தானம் வந்து ஒரு காரை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு, ஏன் தம்பிங்களும் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம்லாம் வண்டி எடுத்துட்டு அப்படின்னு கேட்கும்போது, நீ தான் ஆல்ரெடி வந்து வண்டியை சர்வீஸ் பண்ணியிருப்பிய, நல்லா சேஸ் பண்ணுன்னு சொல்லும் போது, இந்த வண்டி கிடையாது அந்த வண்டியில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம், எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமாக அடிப்பார் சந்தானம் போட்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவலாக வந்து அந்த வராஃப்ட்டும் போயிட்டு இருக்கேன், நானும் துரத்து துரத்துன்னு தொத்திட்டு இருக்கேன், ஆனால் அது வந்து ஒரு இன்ச்சு கூட என்னால் பிடிக்க முடியல. அது பார்த்தீங்கன்னா போயினே இருக்குது, ஒரு கேப்பு ஒரு பக்கத்தில் கூட நெருங்க முடியல, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போயிட்டே இருக்கு அந்த ராஃப்ட். எப்படி இந்த பக் நடக்குது எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பக் நடந்திருக்கா நீங்கள் வந்து சொல்லுங்கள். எனக்கு மட்டும்தான் எங்கேருந்து இந்த மாதிரி புது புது பக்கெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறான்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், ராஃப்ட்டு தனியாக போயிட்டு இருக்குங்க, என்னை விட்டு எப்படியாவது வந்து சேஸ் பண்ணியாகணும் துரத்திக்கிட்டு இருக்கேன் நானும் விடாமல். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வேல்டோட எண்டில் ஒரு வலை மாதிரி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை தாண்டி அதால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வரைக்கும் தான் அதால் போக முடியும். அந்த நம்பிக்கையில் தான் நானும் வந்து அதை வந்து துரத்திக்கிட்டு இருக்கேன். அது வேல்டு எண்டுக்கு போய் எப்படியும் முட்டி நிற்கும், அந்த இடத்துல போய் நம்ம கண்டிப்பாக லூட் எடுத்துலான்னு பார்க்குறேன். கண்ணுக்கு என்ன தொலைவுக்கு வேல்டு இல்லை எண்டு எங்கே இருக்குன்னு தெரில. அந்த ராஃப்ட் மண்டையம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு எங்கேயாவது அந்த வந்து அதுக்குள்ளே எவனாவது இருக்கலாம் செக் பண்ணலாம் பார்க்கலாம் சொல்லி நானும் ஸ்கோப் போட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் நம்ம ஸ்கோப் போட்டு நிற்கிறோம் பார்த்தீங்களா ராஃப்ட்டை, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் ஸ்பீடாக வண்டி எடுத்துருக்கு, எங்கேயோ போயிட்டாங்க, இங்கே பாருங்கள் காணாமலே போயிட்டான். ஆனால் நம்ம கொஞ்சமாக கிட்டே எடுத்து பாருங்க பாருங்கள் நிற்கிறான் பார்த்தீங்களா, நம்ம நின்னோன்னா அவனும் நிற்கிறான், நம்ம போனோன்னா அங்கே பாருங்க அவன் போயிட்டான். இப்படி தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து எப்படிங்க இந்த பக்கு அந்த வண்டி வந்து பக்கில் வந்து ஓடிட்டே இருந்தால் கூட ஓடிக்கிட்டே இருக்கணும், ஒரு நிற்கக்கூடாது. ஆனால் நான் மூவ் ஆனால் அது மூவ் ஆகுது, நான் நின்னால் அது நிற்கிது. இந்த மாதிரி இங்கே பாருங்க ஒரு வழியாக வேல்டு எண்டில் தாங்க நின்றுட்டுருக்கேன், அடக்கடவுல வேல்டு எண்டில் வந்து அதை பிடிச்சலாம் நினச்சா அது வேல்டு எண்டையே வந்து உரசிக்கிட்டு போயிட்டே இருக்குதுங்க சைடாக. அடக்கடவுளை இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுருந்தால் அது வந்து துரத்திட்டே வந்திருக்க மாட்டேங்க. எங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு நினைக்கிறேன், நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போகிற மாதிரி எனக்கு தோணுது, ஓரளவுக்கு கிட்ட போயிட்டேன்னா நினைக்கிறேன், ஓகே கிட்ட போகிறேன் நிற்கிதுன்னு நினைக்கிறேன், ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து மேப்பை வந்து இடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மேப்பை தாண்டி அதெல்லாம் போக முடியாது, ஒரு லெவலுக்கு தான் நம்ம வந்து வெளியே போக முடியும், நம்ம கையில் வச்சிருக்க மேப்லேயே தெரியும் பார்த்தீங்களா, அதை தாண்டி போக முடியாது. எங்கே ஸ்லோ டவுன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஓகேங்க ஒரு வழியாக வந்து நின்றுடுச்சு, நம்ம வந்து முழுசாக வந்து பக்கத்தில் வந்துட்டு அது முழுசாக வந்து முட்டிக்கிட்டு நின்றுடுச்சுங்க ஒரு இடத்துல வந்து, ஏன்னா ஆப்போசிட் சைடில் வந்து வேல்டு எண்டுன்னு நினைக்கிறேன். ரெண்டு வேல்டுக்கும் கார்னரில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்க நம்ம ராஃப்டில் ஒருத்தருமே இல்லை, இது எப்படி சாத்தியம் நீங்களே வந்து சொல்லுங்க. இந்த மாதிரி பக் உங்களுக்கு யாருக்காரு நடந்திருக்கா? நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக நடக்குது, ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு தெரியல. நம்மளுக்கு ஒரு ஆர்டாப் இறக்கினா கூட பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயே இறக்கி விட்டுருவானுங்க, கலெக்ட் பண்ண முடியாத மாதிரி. ஆனால் இதுக்கப்புறம் வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம், ஏன்னா பெட்டடான் வச்சிருக்கனால நீ வந்து கல் மேலேயே இறக்கி விட்டாலும் சரி நான் பெட்டடானில் பறந்து போயாவது அந்த ஏர்டாப் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். சரி ஓகே கைஸ், நம்ம ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஃப்டை வந்து கைப்பற்றிட்டோம். இப்படியே வந்து ரிவர்ஸ் கீர் போட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட வேண்டியதான். இந்த பழைய ராஃப்டில் வந்து ஒன்றுமே இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ராஃப்ட் இங்கேயே இருக்கட்டும், அதில் ஒன்றுமே கிடையாது.
ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வந்து தேவைப்படாதுன்னு நிற்கும். இங்கே பாருங்கள் எங்கே வந்து நிற்கிது பாருங்கள், நான் வந்து ரைட் சைடில் கார்னரில் இருக்குங்க, அந்த இடத்துல வந்ததுனால நின்றுச்சு. இல்லைனா இன்னும் கொஞ்சம் கடல் இருந்துச்சுன்னு வைங்களேன், இவன் பாட்டில் நிற்காமல் போயிட்டே இருந்திருப்பான், கடைசி வரைக்கும் நல்லா பிடிச்சிருக்க முடியாது. ஆனால் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சிட்டேன். ஆனால் வீட்டுக்கு இன்னொரு சுற்று சுற்றிட்டு அந்த பக்கம் போனோம், அது வேறு இல்லாமல் பர்ஷூட்டு வேறு வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ரொம்பவும் கடுப்பான ஒரு விஷயம். ஆனால் ஒரு நல்ல ஃபுட்டேஜ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பக்காக இருக்குல்ல, இந்த மாதிரி நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன தான் பர்ஷூட் வந்து கேன்சல் ஆகி கை வலிக்க வந்து இவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வந்து பர்ஷூட் ஃபெயில் ஆனாலும் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிச்சுன்ற ஒரு நிம்மதியோடு வந்து வீட்டுக்கு போகிறேன். கைஸ் ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் இப்போ வந்து நான் ஒரு மிகப்பெரிய டிப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மேபி இந்த டிப்ஸ் உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கமெண்ட்டில் வந்து டிப்ஸ் இது. எப்போ கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது நாலாவது வீடியோலேயே வந்து இந்த கமெண்ட் வந்து ஒருத்தர் பண்ணியிருந்தார். அது என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்னெயில் சொல்லி வந்து என்கிராமில் ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இங்கே என்கிராமில் வந்து ஸ்னெயில்ன்றதை வந்து காட்டுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 16th லெவலில் இந்த கார்னரில் 12 என்கிராம் கொண்டு வந்து கிடைக்கிற பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க. இதை அன்லாக் பண்ண கையோட நீங்கள் வந்து கிராஃப்ட் பண்ணி உங்களோட ராஃப்டில் வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஃப்ட் வந்து டபுள் மடங்கு ஸ்பீடாக போகும். இப்போ எந்த அளவுக்கு ஸ்பீடாக போதோ அதை விட டபுள் மடங்கு 50% வந்து உங்களுக்கு ஸ்பீடை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஒருத்தர் கமெண்ட்டில். அவர் என்றைக்கோ பண்ண கமெண்ட் வந்து எனக்கு எதிர்ச்சி இப்போ ஞாபகம் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து பார்க்கும்போது தான் வந்து எனக்கு இந்த ஐடியா வந்து கிடச்சிது. இதை வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்கு டூடுவோட ஃபெதர் வந்து 100 வேணுமா, அது மட்டும் இல்லாமல் ஹைடு 30, அப்புறம் வந்து ஹேம்பர் 15 கேட்குறானுங்க, அர்ஜென்ட் டிவிஸோட கால் 2 வேணுமா. நான் அர்ஜென்ட் டிவிஸே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு வரேன். அது கால் எங்கேருந்து கொண்டு வருது, அதுலேருந்து கில் பண்ணி கொண்டு வரணும் பொழுது. ஆனால் நீங்கள் இது வந்து கிராஃப்டே பண்ண வேணாம், ஜஸ்ட் அதை வந்து அப்படியே அழுத்தி பிடிச்சி உங்களை ஹார்ட்வேரில் கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து ராஃப்ட் பின்னாடி போய் உட்காந்த மாதிரி இந்த மாதிரி கிரீன் கலரில் கட்டும் போது அந்த கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அது போய் செட் ஆகிடும். அந்த பார்த்தீங்களா செட் ஆகிடுச்சு. நான் வந்து இதை கிராஃப்டே பண்ணவே இல்லை, பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு முடியாத பண்ணி காட்டுறேன். இது வந்து முக்கியமாக வந்து ஒரு பக்கு. இதை வந்து நான் டைரெக்டாக வந்து ஷார்ட்ஸ்லேயே இதுலேயே போட்டு காட்டிட்டேன்னா இந்த பக்கை வந்து ஆர்க்காரை வந்து பார்த்தான்னா இந்த பக்கு வந்து கிளியர் பண்ணி விட்டுருவான். ஸோ இந்த ட்ரிக்ஸை வந்து தயவு செஞ்சு சீக்கிரமாக வந்து எல்லோரும் என்னபிள் பண்ணி விட்டுருங்க. ஒருவேளை ஆர்க்காரனுக்கு வந்து இப்படி ஒரு பக்கு இருக்குது தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், உடனே வந்து இந்த பக்கு வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு ஸ்பீடாக போது பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு காரில் போகிற அளவுக்கு வந்து ஸ்பீடாக வந்து தண்ணியில் போவோம். உண்மையாகவே வந்து ஓபி லெவல் ஸ்பீடில் வந்து ராஃப்ட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஆனால் இது வந்து ஸ்க்ரீனை மறைக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் ராஃப்ட்லேருந்து இறங்கி ராஃப்ட் ஏறும்போது ஒரு சிம்பிள் காட்டலாம், அதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு சிம்பிளுக்கு வந்து காட்டும். அதை தொட்டிங்கன்னா ஹைடு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஹைடுன்றத வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீனும் அப்புறம் மேலே இருக்க அந்த வானொலி ஸ்க்ரீனும் வந்து ஹைட் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணால் ஜஸ்ட் ஹைடு மட்டும்தான் ஆகும். அதுதான் உங்களுக்கு என்ன ஸ்பீடு இருக்கோ அந்த ஸ்பீடு வந்து கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் ட்ரிஃப்டிங்கை வேறு லெவல் ட்ரிஃப்ட் பண்ணிட்டுருக்கான். ஜஸ்ட் திருப்புனா அப்படியே வந்து செம்மையாக டேன் அடித்து பார்த்தீங்கன்னா மண்ணு மேலே ஏறி போக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு செம்ம ஸ்பீடாக இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பக்கை. அது மட்டும் இல்லாமல் இது என்னோட ஓன் ஐடியா கிடையாது, இது வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் சொன்னார். என்னோட ஓன் ஐடியா கிடையாது இது. டிபி ஆண்டனி 007 தான் இந்த கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாரு. நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, இந்த கமெண்ட் வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் நான் என்றைக்கோ வந்து இதை என்றைக்காவது ட்ரை பண்ணி பார்க்கலான்றதுக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேன். கரெக்டாக இந்த பர்ஷூட் ஃபெயில் ஆனதுனால ரொம்ப வந்து வெக்ஸ் ஆகிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு போனோமே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வெக்ஸ் ஆகும்போது தான் திடீர்னு எனக்கு இந்த கமெண்ட் வந்து ஞாபகம் வந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ட்ரை பண்ணால் பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. நம்ம ராஃப்ட் வந்து செம்ம ஸ்பீடாக போகிறதுனால இந்த பர்ஷூட்டை வந்து நம்ம ஸ்பீடாகவே முடிச்சிட முடியும். இப்போ வந்து நான் திரும்பவும் இந்த பர்ஷூட்டை ஆன் பண்ணி ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டு உங்களுக்கு வேணால் காட்டுறேன். இது மட்டும் இல்லாமல் ஸ்னேக் பிளான்ட்டுன்னு சொல்லி ஒரு சீடு வந்து 15 ஆம்பருக்கு விற்கும். அதை நீங்கள் வந்து வாங்கி அதை வந்து பிளாட்டில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டன் டஸ்ட் கிடைக்கும். அந்த போட்டன் டஸ்ட்டை வச்சு நீங்கள் வந்து லெவலப் பண்ணலாம், உங்களோட அனிமல்ஸையும் லெவலப் பண்ணலாம், நீங்களும் லெவலப் ஆகலாம், அது கூட கலர் கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். செந்தில்குமார்ன்ற இவர் தான் வந்து இந்த கமெண்ட்டை பண்ணியிருந்தார். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். ஸோ இந்த பிளான்ட்டை வந்து நான் உங்களுக்காக வந்து நெட்டு வச்சுருக்கேன். இதுலேருந்து எனக்கு போட்டன் டஸ்ட் ஃபஸ்ட்டு போட்டன் டஸ்ட் கிடச்சதுன்னா நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் திரும்பவும் என்னோட பயணத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டேன். நம்ம ஓட்டர் எடுத்து கழுத்தில் வச்சிருக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ராஃப்ட் ரொம்ப ஸ்பீடாக போகிறதுனால இந்த இப்போ வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து இந்த பர்ஷூட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். திரும்பவும் இந்த பர்ஷூட்டை வந்து ஆன் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து நம்ம இந்த பர்ஷூட்டை கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து இந்த பர்ஷூட்டை ஒரு வேளை கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு பக் இருக்குது, இந்த பக்கு வச்சு இந்த ஸ்னெயிலை வந்து நீங்கள் பொறுத்துட்டிங்கன்னா உங்கள் ராஃப்ட் வந்து வேறு லெவலில் வந்து ஸ்பீடாக போகும். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே இந்த பர்ஷூட்டை வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வேகமாக போயிட்டுருக்குன்னு, சும்மா அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டுருக்குது, நல்லா செம்ம
ஜெட்டு வேகத்தில் போகுதுன்னு சொல்லலாம். செம்ம ஸ்பீடு. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலாம் கடக்கிறதுக்கே ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்லேயே இந்த பத்தை பார்த்தீங்கன்னா சல்லுன்னு போயிட்டுருக்கு நம்ம ராஃப்ட்டு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இப்படியே போயிட்டே பேசியிருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாளில் வந்து முடிச்சிருக்கேன். காலையில் கிளம்பி நைட்டு ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஸ்னெயிலே வைக்காமல் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆச்சு எனக்கு முழுசாக சுற்றிட்டு வரதுக்கு. ஒரு நாள் நைட்டாக வந்து நான் ஸ்னோவுக்கு தான் வந்து ரீச் ஆனேன். அந்த இடத்துல ஸ்னோலேயே படுத்து தூங்கிட்டு திரும்பவும் எழுந்து நான் இந்த பக்கம் வரதுக்கு 2வது நாள் நைட்டே ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னெயில் வச்சதுனால வந்து ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக வந்து அடித்து தள்ளி இந்த பக்கம் வந்துட்டான். இப்போ வந்து வீட்டுக்கிட்ட நெருங்கினவொன்னா பார்த்தீங்கன்னா அந்த பர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். மேலே வந்து ஹார்ட் பாரில் காட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் ரைட் சைடில். ஜஸ்ட் நம்ம வந்து ரீச் ஆன பற்றி பரிசுட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வேறு லெவல். 1000 XP வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கிஃப்ட் வந்து தருவாங்க. அந்த ஆம்பரை கொடுக்கடா, ஆம்பரை கொடுக்கறதுக்காக தான் சுற்றிட்டு வந்தேன். ஓகேங்க, ஃபைனலி ஆம்பரையும் கொடுத்துட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ரேரான ஐட்டம்ஸ் எதாவது கிடச்சுன்னா அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சுக்கலாம். நார்மல் லூட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் செஸ்ட்லேயே வந்து வச்சுக்கலாம். ரேரான ஐட்டம் மட்டும் அந்த செஸ்ட்டில் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. நம்ம வந்து 20K ஃபேமிலி வந்து ரீச் பண்றதுக்கு இன்னும் 300 சப்ஸ்கிரைபர் தேவை. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இஜி. பை 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 பை.